வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் டிவி லென்த் கிட்டு போட்டது. இந்த டிவி மாடல் பார்த்தீங்கன்னா பின்னாடி முட்டை மாதிரி வடிவத்தில் வரும். இந்த கேபினட்டு இது பார்த்தீங்கன்னா வீடியோகான், சான்ஸ்வி, இதிலெலாம் இந்த போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த போர்டில் நம்ம சர்வீஸ் மெனு எப்படி ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் டிசைன் மெனு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசைன் மெனு ஓப்பன் பண்ணி அதில் ஆட்டோ பவர் ஆன் பண்ணுறது, அதை எப்படி ஆன் பண்ணுறது, அப்புறம் இந்த தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி எம்பளம் வருது இல்லைங்களா, அதை எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் பவர் ஆன் பண்ணிக்கிறேன். பவர் ஆன் பண்ணிட்டு ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே 5HZ9 கிட்டுக்கு இந்த 4-in-1 ரிமோட்டில் தான் நம்ம சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணியிருப்போம். அது என்ன பார்த்தீங்கன்னா மெனு F2 அழுத்தினா சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இதில் சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணுறதுக்கு மெனு F2 அழுத்தினா சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகும். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மெனு F2 அழுத்தினா நம்மளுக்கு சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகும். இந்த சர்வீஸ் மெனுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டு, கலரு இது மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மற்றதெல்லாம் நம்ம டிசைன் மெனுவில் யூஸ் பண்ண முடியும். இதில் அதிகமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுக்கு டிசைன் மெனுன்னு சொல்லி ஒரு தனியாக இருக்குது. அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை பவர் ஆஃப் பண்ணிட்டு அது ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு எம்பளம் வருது. இதுக்கு டிசைன் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா மெனு 0203, அதால தான் நம்மளுக்கு டிசைன் மெனு தனியாக ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுற மாதிரி மெனு 0203, இதால தான் நம்மளுக்கு டிசைன் மெனு ஓப்பன் ஆகும். இந்த டிசைன் மெனு தான் ஆட்டோ பவர் ஆன் பண்ணுறது, ஏதாவது சுவிட்ச் போட்டால் அது தான் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிறது, அப்புறம் லோகோ கேன்சல் பண்ணுறது இருக்கும். இந்த டிசைன் மெனுவிலேருந்து நம்ம மூவ் பண்ணிட்டே வரணும். அது சிம்பிளாக வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 நம்பர் பட்டன், அதை அழுத்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த பேஜ் வந்துடும். அதுலேருந்து நம்ம அப் பண்ணோம்னா அது ஃபஸ்ட்லேயே வரும். இதில் பார்த்தீங்கன்னா லோகோன்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, இதுக்கு பதிலாக மெசேஜ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மெசேஜ் 1 இருந்தால் நம்ம 0 பண்ணோம்னா அந்த தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி எம்பளம் ஆஃப் ஆயிரும். ஒவ்வொன்றில் பார்த்தீங்கன்னா 5HZ9 கிட்டில் நம்மளுக்கு லோகோன்னு வரும். ஆனால் இதில் மெசேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மெசேஜை நம்ம 0 பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, அதனால் 0 பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பவர் ஆன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் அப் ஆன் சொல்லி வரும். அதுலேருந்து நம்ம மேலே போனோம்னா ஸ்டார்ட் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்கு, அது 2 இருக்குது, அதை நம்ம 1 கொண்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா 1 கொண்டு வந்துட்டேன். எதுக்கு இந்த 6 நம்பர் பட்டன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் குயிக்காக வரத்துக்கு தான் அந்த 6 நம்பர் பட்டன் அழுத்திட்டு நம்ம அப் பண்ணோம்னா அடுத்த பேஜ் டக்குன்னு வந்துடும். இல்லைன்னா நம்ம ஒரு 3-4 பேஜுக்கு அப்புறம் தான் இந்த பேஜ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆன் சொல்லி 2 இருந்து நான் அதை 1 கொண்டு வந்துட்டேன். அதிலேருந்து கீழே டவுன் பண்ணிட்டு வந்தோம்னா மெசேஜ், இதில் லோகோன்னு கொடுக்க மாட்டாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. லோகோன்னு சொல்லி தொலைகிட்டு இருக்காதிங்க, லோகோன்னு வராது. இதில் மெசேஜ் 1 இருந்தால் 0 பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ நான் டிவியை ரிமோட்டில் பவர் ஆஃப் பண்ணுறேன், சுவிட்சும் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்பை இதில் ரிலீஸ் பண்ண போகிறதுல இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன், சுவிட்சு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு, அந்த தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற லோகோவும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.